நீங்கள் இப்போ ஒரு எழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய எழுத்து வந்து ரொம்ப சகஜமாக இருக்குது சாமி. அதாவது வாசனைகளில் போய் மாட்டின் விழுத்து வந்து பார்த்தோன்னா ரொம்ப சகஜமாக இருக்குது. அதான் நீங்கள் வந்து இங்கே வந்து மெயினான கல்வன் வந்து நான் பாபா உணர்ச்சி தான். பிரியறதுன்னா ஆக்சுவலாக அதை பிரியறது தான். நான்பாவ திருடன், உணர்ச்சிமய திருடன் அவன் நுழையும் போது தான் நம்ம சகல இது என்னது ஆயுதப்படைகள் அத்தனையும் வச்சுக்கிட்டு நிற்கணும். அது மொத்த பிரிவு கொண்டு போய் சேர்க்கும். திருப்பி இரட்டை உணர்ச்சிகளை கொண்டு போய் உங்களை குதிக்க வைப்போம். நீங்கள் பண்ண வேண்டியது வந்து அந்த நான்பாப உணர்ச்சி மேலிடும் பொழுது வெறும் பயங்கர அலர்ட் ஆகணும். அவ்வளோ நான் அந்த சொன்னேன்ல, கோவிலுக்கு போவேன், உட்காருவேன். உட்காரும் பொழுது தனியாக எவனாவதாவது உட்காரானேன்னு பார்ப்பேன். எதையாவது உட்காந்து நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு இருக்கேனான்னு பார்ப்பேன். பொறுமா, நான் இப்போ எதுக்கு வந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விளக்கம் கொடுக்குற மாதிரி ஆரம்பிச்சு. இப்போ எதுக்கு கண்ண முடியினேன்னா, எதுக்கு இவ்வளோ வேலையெல்லாம் ஆஃபீஸ்க்கு நடுவில் விட்டு வந்தேன்னா, இப்படியெல்லாம் வந்து புரியுது, இப்படியெல்லாம் எவனாவது கிளம்பினான்னா அவன் மேலே தான் எனக்கு பயங்கர இது உஷாராக இருப்பேன். அவன் தான் பயங்கரமான உங்களை பிரிக்கிறவனே. ஒரு தனித்த ஒரு யுக்தியாக, தனித்த ஒரு மெத்தடாக, தனித்த ஒரு பாதையாக, தனித்து உங்களை ஏதோ ஸ்பெஷலைஸ் பண்ணுற மாதிரி, நீங்களே ஈடுபடுற மாதிரி அது பண்ண வைக்கிறத கிளியராக இருந்தால் தானே. நீங்கள் தானேங்க எல்லாரும் வேலை பண்ணும்போது கிளம்பி நீங்கள் மாட்டுக்கு மெடிடேஷனுக்கு போகிறீங்க, கண்ணம் ஒன்றுன்னு போகிறீங்க. அப்படி கூட போகக்கூடாதுன்னு நான் போவேன், சகஜமாக போவேன். புரியுதா? போகிறப்போ கூட உங்களுக்கு அந்த ஞாபகம் எதுவுமே இருக்காது. போவே போகாது. இவங்க தப்பாக நினைப்பாங்க, எதுவுமே எதுவுமே இருக்கா அவங்கள பற்றி இருக்காது. ஃபஸ்ட்டு நான் பிரியாமல் இருக்கணும்னு பார்த்துட்டு இருப்பேன். ஓகே, இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல ஒரு கமர் கட் வாங்கினா இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. அது ஏன்னா வெளியில் வெளியே தூக்கி உள்ளே போட்டுட்டீங்க, நான் பாவமாக போட்டுட்டீங்க. வெளியில் அவங்க பார்வையை என்ன தூக்கி போட்டுட்டீங்க. அவங்க பார்வை அவங்களுக்கும் போய், உங்களுக்கும் போய், உலகத்துக்கே போய். ஸோ இங்கே எங்கேயுமே எந்த புள்ளியிலையும் யாருமே ஒரு ஜீவன் ஒருத்தன் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து கிளம்புறது இல்லை, அதுக்கு முன்னாடி வரைக்குமே அதுதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், கண்ணை திறந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட விரல் மிஸ் ஃபிங்கரிங் ஆச்சுன்னா கூட அதை கூட தெரிகிற அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் எழுந்து அடுத்து வேலையாக போகிறேன். இவனுக்கு மெய்ப்பிக்கிறதுக்கும் போல, இல்லாட்டி இவங்க ஒரு குறையாகவும் நினச்சிக்கிட்டு போகல, எல்லாரும் வரும்போது நம்ம போகிறோம் அப்படிலாம் கூட கிடையாதுண்ணே. ஆயெல்லாம் போவேன். போகும்போது கூட தனி உணர்ச்சியாக இல்லாமல் தனியாக ஃபுல் இது மொத்தத்தில் நான் எங்கேயுமே உள்ளே பிரிஞ்சு நிற்காமல் இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுதான் சூக்கமோ, அந்த உணர்ச்சிகள் மேலிட்ட அது பிரியறதா இருந்தால் நான் அந்த வேலையை பண்ண மாட்டேன், வாழ்க்கையிலேயே பண்ண மாட்டேன். புரியுதா? அந்த பொருள் இருக்குதுன்ற தைரியத்துல போவீங்களா, இல்ல நீங்க பிரியறனா இல்லையான்னு பிரியக்கூடாதுன்ற ஒரு சத்துல தான் போவேனே தவிர, பொருள் இருக்கு பொருள் இல்ல, பொருள் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம தானே பிரிவுனால இப்படி எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருக்கோம். அத சுத்த வைக்கிறதே நம்ம கிட்ட உற்பத்தியார அந்த பிரிவு உணர்ச்சி தானே. ஒரு 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 ஸ்பெஷலா இன்னைக்கு போய் அப்படி பண்ணணும், இப்படி அட எப்படி பண்ணா என்னப்பா, அதை விட்டு நீ வெளிலயே போக முடியாது. அதனால சகஜமாக போ, நீ மட்டுக்கு போ, இந்த மாதிரி பேசலாம் பேசாத அப்படின்னு அங்கேயே எண்ணங்கள் வராது. எண்ணங்கள் வராது, தனி உணர்ச்சிகள் வராது, தனி நாளாக மாற்றாது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, இன்னைக்கு முருகனுக்கு நிறைய இதுவாக இருக்கும், கூட்டம் இருக்கும், எதுவும் கிடையாது. ஏன் பார்க்கணும்னு பார்ப்பேன். செவ்வாய் ஏன் ஞாபகம் வருது உனக்கு? அது மூலமாக என்ன பிரிகிற அந்த அளவுக்கு கூட எங்கேயாவது இதை பிரிஞ்சு போகிறதுனாலே அங்கேயே நிற்பீங்க அது கூட. ஆமாம் ஆமாம், அது கூட நிற்பேன். அது அற்புதமாக போகும். எங்க உட்காந்தாலும் டப்புன்னு உடனே உருகிக்கும், எண்ணமே இல்லாம இருக்கும். சுத்தமா எண்ணம் இருக்காது, உணர்ச்சி இருக்காது, எதுவும் இருக்காது. சுரூபத்துல நல்லா நீந்திட்டு வரா மாதிரி வருவேன் திரும்பி. ஆக்சுவலா பசிக்காது, உலகம் தெரியாது, கிழமை தெரியாது, டைம் தெரியாது. அப்படியே வந்து இது மாதிரி நடக்கும், என்னது கனவு மாதிரி நடக்கும். வந்தேன்னா யாராவது புதுசாக வந்திருந்தாங்கன்னா அவங்க இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிட்டுருப்பேன், எனக்கு உடம்புக்குள்ள ஒன்றுமே போகாது, ஆனால் அவங்களுக்கும் நல்லா ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியும். ஓ, நீ எல்லாம் நடத்துறியா நீ, ஸோ உன் கூட இருந்தால் எல்லாம் நடக்கும் போல் இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் வேறு பாடமாக போவோம். புரியுதா? நீங்கள் அதெல்லாம் அனுபவிக்கணும். உங்களுடைய தனிமையெல்லாம் நீங்கள் கொன்னுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பொதுவாக இருக்குது அந்த பொருள், அது யாருக்கும் தெரியல.
இவங்களுக்கு தெரியாது இல்லாமல் இவங்களும் ஒரு பெரிய ஆசிரமம் கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாரும் இன்னும் தெளிவுபடுத்தி எல்லாருக்கும் கையில் ஒரு புஸ்தகத்தையும் கொடுத்து அதையும் கொடுத்து மெத்தடையும் கொடுத்து கெடுத்து குடிச்சவராக்கிட்டுருங்க. அது தெரிஞ்சதுன்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே கிடையாது, வாழ்க்கையே ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி 2019 22 இத்தனை மணின்றது வந்து ஒரு பச்சை பொய். இன்னைய சூரிய இப்போ 4 மணி அஸ்தமனம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ வெளியிலையும் கிடையாது, நமக்குள்ளே எப்படி இருக்கலாம். எப்பவுமே சொரூப திருமஞ்சனம் தான், அதை தவிர ஒன்றும் இல்லை. நாள் கிடையாது, கிழமை கிடையாது, சண்டே திறந்து வைக்கல, இல்லாட்டி சண்டே நீ கூட ஆஃபீஸ் போ. இப்போ நீங்கள் போய் ஒரு சில இன்சிடெண்ட்டில் சாமி நீங்கள் போய் உக்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, கோயிலில் போய் உக்காந்துட்டீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு உங்கள் மேனேஜர் ஃபோன் அடிக்கிறார்னு வச்சுக்கோங்க சாமி, நீங்கள் அட்டன் பண்ணல, மறுபடியும் பார்த்துட்டீங்க, அப்போ உங்களோட சுச்சுவேஷன் எப்படி சாமி இருக்கும், அவர் என்ன நினைப்பார், எப்படி எதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்குமா? இல்லை வந்து ஹையஸ்ட்டு கில்ட்டுனால ஒதுங்குறோம்ல, நம்ம பொறுப்பை என்னமோ தட்டி கழிச்சுட்டு ஓடினவன் அவனை அவர் என்னமோ கையங்கழுமோ பிடிக்கிற மாதிரி அந்த அருகதையெல்லாம் நூற்றுக்கிட்ட கொடுத்த அளவுக்கு நம்ம விட்டேதியாக இருக்க சான்ஸே கிடையாது. நம்ம தான் வாரி வழங்கிக்கிட்டு இருக்கோமே, புரியுதுங்களா? அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற சீனியர்ஸுக்கெல்லாம் எனக்கு இருக்கணும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேணால் வழி தவறி போவோம், இவன் தவறி போக மாட்டோம். நல்ல வேளை ஆனால் மொபைல் காலத்துக்கு முன்னாடி வந்துட்டேன், மொபைல் இருக்கிற காலத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். அது இதுவானு எதுவானு தெரியல, ஆனாலும் அந்த காலத்துலையும் எல்லா வசதியும் இருந்தது, பேஜர்லாம் இருந்தது, அது வரைக்கும் இருந்தேன். அதனால இல்லை, அப்போவே மொபைல் வந்துடுச்சு, அப்போ தான் வந்துடுச்சு, 2000 வந்துடுச்சு, அப்போ இருந்தது கடைசியாக. பட் அது எல்லாமே வந்து இதுவாகவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அதான் சொல்லுறேன், நம்ம பிரியாமல் இருந்தோன்னா ஆல்ரெடி வந்து ஒரு நானுடைய சுயநல நோக்கோடைய நம்மளுடைய செயல்கள் வந்து எதுவும் அமையாது, புரியுது? சாதாரணமா பாத்தீங்கன்னா என்னோட வேலை நான் முடிக்கணும் அப்படின்னு வரும்போது தான் டென்ஷன் வரும். நான் என்னோட வேலைன்னு அங்க பிரிக்க மாட்டேனே, எம வேலையோ கூட எடுத்து வச்சுட்டு முடிச்சுட்டு போயிடுவேன், அவனுக்கு தான் வேலை எல்லாம் அலைவானே தவிர. அப்படியே ஏதாவது வந்தால் கூட என்ன சொல்லுவாங்க, என்ன ஒரு வேளை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க போல் இருக்கேன் அப்படின்னு ஜென்டலாக சொல்லுவாங்க, எங்கேயோ போயிட்டீங்க போல் இருக்கேன். அதுதான் வந்து அந்த 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 இது இது அடித்து முடிச்சிங்களா என்னன்னு எனக்கு தெரில, அதுதான் கேட்கலான்னு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம்னு நினச்சி அவனை கேட்டேன் இவனை கேட்டேன், அப்புறம் போய் பார்த்தா எல்லாம் முடிஞ்சு அங்கே பக்கத்துலேயே இருந்தது அப்படின்னு திருப்பி வந்து மன்னிப்பு கேட்டுப்பார். அப்படி தான் போய் முடியும், புரியுதா? நீங்கள் வந்து நீங்கள் தனியாக உங்கள் மனத்திலேயோ எண்ணக்குள்ளேயோ பெரிய உணர்ச்சிகளையோ பெரியாமல் இருந்தீங்கன்னா, பெரியாமல் இருந்தீங்கன்னா அப்படியே அந்த சூழலில் என்னெல்லாம் பண்ணி முடிக்கப்படணுமோ அத்தனையும் எப்படியோ நடந்திருக்கும் எல்லாருக்குமே, போருமா? இதெல்லாம் அதில் நடக்கிற பெரிய ரசவாதம், வாழ்ந்து அனுபவிச்சிங்கன்னா அது நல்லா தெரியும். அப்புறம் என்ன, நீங்கள் உள்ளுக்குள்ளே போக 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 வந்து சுண்டி இழுப்பீங்க எல்லாரையும் உங்களை நோக்கி, சுண்டி இழுப்பீங்க, பவர்ஃபுல்லாக இழுப்பீங்க, வாழறதுக்கு லட்சணம் மாதிரி இருக்கும், இலக்கணம் போட்டுருப்பீங்க, போருமா? சந்தேகம் மாதிரி இலக்கணம் போடுவீங்க, நீங்கள் தான் இலக்கணமாக இருப்பீங்க. சின்ன வயசுல எங்கள் வீட்டில் எதாவது ஆர்கியூமெண்ட் ஆத்தி இது ஒரே சண்டை கிடையாது, ஏன்னா நான் வருவேன் வெள்ளைகளில் வேலைகளுக்கு போயிட்டு வந்தேன், எங்கள் அப்பா சொல்லுவார், வந்துட்டாருப்பா ஞானி வந்துட்டாருப்பா, அவரை கேளுங்கப்பா. இத்தனைக்கும் நான் உட்காந்து பேச மாட்டேன், உட்காந்தெல்லாம் சொன்னது கிடையாது. இப்போ தான் சத்சங்கம் எடுத்து ஆரம்பிச்சதுன்னா இதனுடைய சயின்ஸுனால அதை கிளியராக உடைக்கணுன்றதுக்கோசம் சொல்கிறேனே தவிர, தனி மனுஷனாக இருக்கும்பொழுது நான் இதெல்லாம் எதுக்கு பேசணும், அதை ஒரு சகஜமாக அப்படி சொல்லிட்டு போயிடுவேனே தவிர, அவ்வளோதானே தவிர, ஒரு ஒரு விஷயத்துக்கு அது ஒரு பதிலாக இருக்குமே தவிர, அப்படியே சொல்லுவார் எங்கப்பா.
ஏன்னா அது அது எல்லாருக்கும் அந்த இது கிடைக்குது. இங்கே வெளியில் பில்டிங்கை இப்படி கட்டலாம் அப்படி கட்டலாம், இந்த இந்த வீடு பார்க்கிங் அங்கே வச்சுக்கலாம் இப்படி சௌரி, இதெல்லாம் லட்சம் பேர் கொடுப்பான். உள்ள இதை கட்டுறவன் எப்படி வச்சுக்கணும்னு கொடுக்கறது ஒருத்தன் தான் கொடுப்பான். கரெக்டா? அதுக்கு தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. நானும் வாழ்ந்தேன்பா, நானும் இவ்வளோ நாள் இங்கே கணவனாக வாழ்ந்தேன், மனைவியாக வாழ்ந்தேன், பொண்டாட்டியாக வாழ்ந்தேன், எம்ப்ளாயியாக வாழ்ந்தேன், உலகத்தில் ஏதோ ஒரு பொறுப்பை நிர்வகித்தேன் அப்படின்றவனுக்கு வந்து ஒரு முழு திருப்தின்றது வந்து ஆன்ம ஞானமாக வாழ்ந்தாதான் அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் கூட திருப்தி கிடைக்கும். அவன் வகித்த அத்தனை போஸ்ட்டுக்கும் முழு திருப்தி எப்போ கிடைக்கும்? ஏன் ராமபிரானை புகழறாங்க? கடைசி நாள் 14 வருஷமாக பொண்டாட்டியை சிறை எடுத்து அங்கே வச்சுருக்கான். அப்போ நிராயுத பாணி, அவனை அந்த அளவுக்கு நிராயுத பாணியை அடிச்சிடுறாரு இவர். ஒன்றுமே எல்லா ஆயுதங்களும் விழுந்த பிறகு கூட ரொம்ப களைச்சிருக்க இதுவாயிப்பிச்சு, அதனால் ஆயுதங்களும் இல்லை, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம், இன்று போய் நாளை வா போய் ஒரு நாள் அட்வான்ஸாக போய் இலங்கை அழிச்சிட்டு போய் எடுத்துக்கிறது, அங்கே பரபரப்பு வராது. அந்த சீதைக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம் இல்லை, ஒரு டே இந்த அட்வான்ஸ் வந்தேன் பார்த்தியா, அவங்ககிட்ட ஆயுதம் இல்லையா, அடித்தேன் ஊந்தான் நேரம் வந்துட்டேன் பாருங்க இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. ஏன் அதெல்லாம் இல்லை, அங்கே சென்சேஷன் எதுக்கும் எடு இருப்பு கிடையாது. தனி அகந்த அழியுதுன்னா தனியான உங்களுடைய அத்தனை உணர்ச்சிகளுக்கும் அங்கே வந்து ஒரு ஆளுமை இல்லாமல் வந்து பொதுவிலேயே நீங்கள் கரிப்பீங்க. அந்த டைமு, அந்த பேச்சு எல்லாம், இதை தவிர இறைவன் எங்கே இருக்கான்? கரெக்டா? அவ்வளோ சரியா, வாங்க போகலாம்.